சார் சார் ஆளுநர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திராவிட மாடலுங்கிறது ஒரு எக்ஸ்பயரான மாடல், அதை வச்சு தான் இங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அதாவது திராவிட மாடலை எக்ஸ்பயர் பண்ண வைக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் திட்டம், அதனால் அவர் அப்படி பேசியிருக்காரு. நீங்கள் திராவிட மாடலை பற்றி ஒரு புரிதல் வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஏன் திராவிட மாடல் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், அது எங்களுடைய இனத்தினுடைய குறியீடு என்பது ஒரு பரம். ஆனால் இந்திய துணைக்கண்டத்தில் கல்வி மறுக்கப்பட்டு, வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டு, அனைத்தும் மறுக்கப்பட்டு ஒரு வர்க்க சமூகம் கட்டமைக்கப்பட்டது ஜாதியின் அடிப்படையில். அந்த கட்டமைப்புக்கு எதிரான போராட்டம் என்பது திராவிட இயக்கத்தின் தலைவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. எனவே சமூக நீதியை எல்லோரையும் உள்ளடக்கியிருக்கக்கூடிய திட்டங்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய அந்த மாடல் பேர் தான் திராவிட மாடல். இது ஒரு மேஜிக்கல் நேம் இல்லை, ஏதோ இதெல்லாம் பெரிய மாந்திரிக வார்த்தைகள் ஒன்றும் கிடையாது. இது வந்து எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. அதாவது அனைத்து மக்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய, அனைத்து மக்களுக்கும் அரசினுடைய பயன் கிடைக்கக்கூடிய திட்டங்களை வகுத்து அளிக்கக்கூடிய ஒரு மாடல் திராவிட மாடல். இந்த மாடலுடைய வெற்றி என்பதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்லுகின்றேன். இன்றைக்கு உயர்கல்வியில் பெண்களுடைய ரேஷியோ பங்களிப்பு என்பது இந்தியாவினுடைய ரேஷியோ வந்து 24.1% சராசரி. ஆனால் நம்முடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது 72%. இப்போ இந்த மாடல் எக்ஸ்பயரியா மாடல் இருக்கா? இன்னும் நீங்கள் சமூகத்தில் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, எவ்வளவு டிஸ்பாரிட்டி இருக்கிறது, இதை தீர்ப்பதற்கு ஒரு இன்க்ளூசிவ் தலைவர் சொல்லக்கூடிய எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு திட்டம் என்பது சொல்வதை எப்படி சொல்ல முடியும்? இந்த அரசியல் பேச்சுக்களை எல்லாம் கவர்னர்கள் கூடாது. நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் வந்து அறிவிக்கிறார்னா பட்ஜெட் கூட்டத்தில் வந்து அவர் பேசுகிறார். எதை பேசுகிறார்? திராவிட இயக்க அரசியல், திராவிட இயக்க கொள்கை, திராவிட மாடல் ஆட்சியினுடைய அடிப்படையில் தீட்டப்பட்ட திட்டங்களை தொகுத்து பேசிய ஆளுநர் எப்படி கூச்சமில்லாமல் வெளித்தளத்தில் வந்து அதை விமர்சிக்கார் என்பது எனக்கு தெரியாது. அவற்றையும் நீங்கள் கேளுங்க சார். கவர்னருக்கு புரிதல் இல்லைன்னு சொல்ல நிச்சயமாக அவருக்கு புரிதல் இல்லை. ஏனென்றால் திராவிட மாடல் என்பது அவர் சொல்லுகிறார் இது தேசத்தை பிரிப்பிக்கக்கூடிய மரியாதை. எந்த தேசத்தை பிரிப்பிறது தம்பி? இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை அறியாதவர்கள் இந்திய அரசியல் பேச முடியாது. இந்தியாவுடைய பன்முகத்தன்மை என்பது இந்தியாவில் பல இனத்தவர்கள் வாழ்கிறார்கள். திராவிடர்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் ஆரியர்கள் வாழ்கிறார்கள், மங்கோலியர்கள் வாழ்கிறார்கள், பல இனத்தை சார்ந்தவர்கள் வாழ்கிறார்கள். எனவே பல இனங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு இந்த நாடு. இவர்கள் ஏற்றத்தாழ்வு சமூகத்தை கட்டமைத்தாலும் இன்றைக்கு பல ஜாதிகளை உள்ளடக்கக்கூடிய நாடு. இப்படி எங்கேயுமே இல்லை ஆனால் இருக்குது. பல மதங்களை உள்வாங்கி அவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த வழிபாட்டு முறைகளை, அந்த சமய சடங்குகளை எல்லாம் உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு. எனவே இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இந்த பன்முகத்தன்மையில் அவரவருடைய தனிப்பட்ட ஐடென்டிட்டி, நம்முடைய சுய அடையாளத்தை நாம் இழக்க வேண்டிய தேவையில்லை. திராவிடம் என்பது இந்தியா என்கின்ற நாட்டிற்குள் இருந்தாலும் எங்களுடைய சுய அடையாளங்களை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த திராவிடம் என்ற அடையாளத்துக்கு பின்னால் ஒரு கொள்கை இருக்கிறது. அது ஒரு பரந்த கொள்கை, எல்லோரும் சமம் என்கின்ற கொள்கை. அந்த கொள்கையை நாங்கள் யார்கிட்ட விட்டு கொடுக்கணும்? எதுக்கு நாங்கள் அதை பற்றி அச்சப்படணும்? எனவே இதை உள்வாங்காதவர்களுக்கு, இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை புரிந்து கொள்ளாதவர்கள், சனாதனம் பேசுகிறவர்கள், மற்றவர்களை ஏளனமாக பார்க்கிறவர்கள், சாதிய கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறவர்களால் இந்த புரிதல் எந்த சூழ்நிலையும் வராது. அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம அங்கே எங்கும் பார்த்துட்ருக்கோம். ஓகே சார். ஆளுநர் எதை தான் சரியாக சொன்னார், எதை சொன்னாலும் அவர் அதை வந்து மறுப்பு அப்படி இப்படி சொல்லக்கூடாது. நான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் வந்து நம்முடைய பிடிஆர், நம்முடைய அண்ணன் மாண்பு அமைச்சர் அவர்கள், நாங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து பிரச்சனையில் இருக்க சமயம் எங்கெங்கே செலவுகளை சுருக்க முடியும் என்பது பார்ப்பது ஒரு நல்ல அணுகுமுறை. கவர்னர் அந்த ஆங்கிளில் அதை பார்க்கணும். ஆங்கிலத்தில் ஆஸ்ட்ரிட்டி மெஷர்ஸ்ன்னு சொல்லுவோம். எந்த ஒரு அரசோ நிறுவனமோ ஒரு குடும்பமோ கூட நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா பொருளாதார சிக்கல்கள் இருக்கிறது என்று சொன்னால் முதல் நம்ம கை வைக்கிறது செலவினங்களை தேவையில்லாத குறைக்கணும். தேவையில்லாத செலவினங்கள் அல்லது கடந்த காலங்களில் தேவைக்கு மீறி செலவு செய்யப்பட்டவற்றை குறைப்பதற்கான ஒரு நடவடிக்கையை
அந்த துறை எடுத்திருக்கிறத தவிர இது வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அது நடக்கலைன்னு மறுப்போ எதுக்கு நடக்கணும்? இப்போ எனக்கு வந்து இந்த மாதம் செலவு கொஞ்சம் அரசாங்கம் குறைக்குதுன்னா நான் குறைச்சி செலவு பண்ணிட்டுதுன்னா அவ்வளோதானே விஷயம். இதை போய் நான் செலவு பண்ணலைன்னு சொல்ல, நீங்கள் பண்ணுங்க பண்ணலை ஆனால் இவ்வளோ செலவு தேவையில்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை வந்து அவர் சொல்லுவது சரியாக தோன்றது. எல்லாருக்குமே அது பிறந்த இப்போ அதை நான் வந்து நான் என்ன சொல்லணும்ப்பா, நீங்கள் வந்து நான் ஏற்கனவே இதை பல கூட்டங்களில் பேசியிருக்கேன். நீங்கள் சைபர் செக்யூரிட்டி, சைபர் த்ரெட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு வெரி சேலஞ்சிங் ஏரியா. நீங்கள் வந்து தொழில்நுட்பம் வந்து ஆங்கிலத்தில் அஜைல்னு சொல்லலாம். அது ஒவ்வொரு நேரமும் மாறி மாறி வளர்ந்துட்டுக்கூடிய ஒரு சூழல். எப்படி வந்து தொழில்நுட்பத்தினுடைய அந்த பாசிட்டிவ் சைடு நம்ம பார்க்கமோ அதே மாதிரி அதுக்கு நெகட்டிவ் சைடு இருக்குது. அப்போ இந்த ஹேக்கர்ஸினுடைய விஷயங்கள், இதே போல் இந்த ரம்மி பண்ணுற விளையாட்டு, சூதாட்டம் பண்ணுற நிறைய விஷயங்கள், ஃபினான்ஷியல் ஃப்ராடு இதெல்லாம் வந்து கூடவே வளர்ந்துட்டு. இப்போ நம்ம ஸ்டேட்டை பொறுத்தவரை இதை உள்வாங்கி எந்த அளவுக்கு இவற்றை கட்டுப்படுத்த முடியும் முயற்சி எடுக்காமல் போகிறோம். ஆனால் லீகலாக சில விஷயங்கள் வந்து மத்திய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய கையில் இருக்குது. அதுக்கு அவங்களும் இதே போன்ற ஒரு கன்விக்ஷனோட மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு முடிவோடு வந்தால்தான் அதை வந்து ஒன்றுபட்டு நம்ம செய்ய முடியும். அதை வந்து ஒன்றிய அரசு தயக்கம் காட்டாமல் செய்யணும். ஏன்னா இது வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனை, அது அவங்க சமரசம் இல்லாமல் அவர்கள் செய்யணும். செய்வரலாம் என்று பொறுமையாக இருந்து பார்ப்போம். நம்ம நம்முடைய கான்ட்ரிபியூஷன்ஸை ஸ்ட்ராங்காக செய்துட்டு இருக்கோம்.